ஒரு சூப்பராக அது சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். பச்சை பயிறு கடையல், கேரட் பொரியல், பச்சை பயிறு துவையல், அப்புறமா ரசம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ண போகிற ஒரு லஞ்ச் மெனு. முதல்ல நம்ம பச்சை பயிறு வறுத்து வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ பச்சை பயிறு வறுத்துக்கலாம். நான் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். எதுக்காக 1/2 டம்ளர் அப்படின்னா, நம்ம வந்து துவையலுக்கும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னொரு டைம் வறுக்க தேவையில்லை இல்லையா, அதனால் முன்னாடியே நம்ம வறுத்துடலாம். பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு வந்து நல்லா வறுத்தாச்சு, கலர் நல்லா மாறி வந்துருச்சு, நல்லா மணமாகவும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம இறக்கிறணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது குக்கரில் போட்டு கழுவிக்கலாம். துவையலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இதை துவையலுக்கு எடுத்து வச்சுட்டு இதை குழம்பு பண்ணுறதுக்கு கழுவிக்கலாம். பச்சை பயிறு வந்து கழுவியாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 3 வரமிளகாய், அடுத்து 3 தக்காளி, தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நல்லா நமக்கு எந்த அளவுக்கு பருப்பு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கணும். ஆனாலும் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு பத்தலைனா நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம சாதம் வச்சு விட்டுடலாம் ஒரு பக்கமாக. எப்பயுமே நம்ம 1/2 படி அரிசி சேர்ப்பில், அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு. அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, பயிரும் சூப்பராக வெந்துருச்சு. பச்சை பயிறு வறுத்து வேக வச்சு இறக்கியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு பயிறு வந்து முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா தான் கடையல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கடையலுக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும், 10 பல் பூண்டும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து 5 பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை பச்சை பயிறில் ஊற்றிடலாம். தண்ணி நிறையா இருக்குது, இவ்வளோத்துலேயும் நம்ம கடையிறப்போ நல்லா தெரிக்கும். அதனால் இதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் வடிச்சு தண்ணி வேஸ்ட்டு கிடையாது. நீங்கள் ரசம் செஞ்சீங்கன்னா ரசத்தில் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தாளித்ததுக்கப்புறமா நம்ம கடையும் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு மத்த கழுவுறப்போ இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ பருப்பில் ஊற்றிடலாம். நம்ம வேறு எதுவுமே தாளிக்க மாட்டோம், இதுதான் தாளிப்பு இந்த பருப்பு இந்த குழம்புக்கு. இந்த மாதிரி தாளித்து நம்ம இந்த பச்சை பயிறு கடையிறப்போ டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், முன்னாடியே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பத்தலை அப்படின்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை கடைஞ்சி எடுத்துருவோம். பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சாச்சு. நம்ம வறுத்து இந்த மாதிரி வேக வைக்கணும். ரொம்ப வலுவழுப்பாகவும் நம்ம வேக வச்சோம்னாலும் நல்லாவே இருக்காது. கொஞ்சம் அந்த பருப்பு வந்து முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி நம்ம வேக வச்சோம்னா தான் இந்த கடைஞ்சி வரப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், உப்பு பத்தலைன்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டாக உப்பு பத்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கலந்துடலாம். சூப்பரான ஒரு பச்சை பயிறு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம தாளிக்க எதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே போதும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கடையில் பார்த்திங்கன்னா சூப்பராக தாளிச்சாச்சு. இந்த கடையல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு யூஸ் பண்ணாமல் மல்லியும் கொஞ்சமாக சீரகமும் போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா தாளித்து கொட்ட தேவையே இல்லை. அருமையான ஒரு பச்சை பயிறு கடையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கேரட் பொரியல் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாயும் 1 வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துடலாம். அதை லைட்டாக வதக்கிட்டு இப்போ கேரட் சேர்த்துடலாம். நான் வந்து 2 கேரட்டை இது போல் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் காய் வேகிறதுக்காக தண்ணி, அந்த காய் முங்குற அளவுக்கு லைட்டாக தண்ணி இருந்தால் போதும், 1/2 டம்ளர் இல்லைனா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி வத்துற வரைக்கும் வேகட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம காயில் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா சுத்தமாக வத்தினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
இல்ல தேங்காய் துருவல் சேர்த்துறலாம். அவ்வளவுதான் கேரட் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதான் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இப்போ இறக்கி வச்சிரலாம். கேரட் பொரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததா ரசம் செஞ்சுக்கலாம். இப்ப ரசம் செஞ்சுக்கலாம். ரசத்துக்கு ஒரு வரை மிளகாய், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கால் ஸ்பூன் சீரகம், ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு போல் வெள்ளைப்பூண்டு, ஒரு ரெண்டு கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி எடுத்துடலாம். ரசத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றாமல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். புளி கரைச்சிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன், அதை கரைச்சிடலாம். புளி வந்து கரைச்சி எடுத்தாச்சு. ரசத்துக்கும் நம்ம தட்டி எடுத்துட்டோம், புளியும் கரைச்சி வச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு சின்ன வெங்காயம், அடுத்து பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்றலாம். அவ்வளோதான். வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறம் மூணு தக்காளி, தக்காளி நல்லா வதங்கினதுமே கொஞ்சம் மஞ்சள் தூள், நம்ம ரசத்துக்கு அரைச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கிடுவோம். அடுத்து இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி அதையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். அடுத்து மல்லித்தலை, மல்லித்தலையும் சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. புளிப்புக்கு தண்ணி வந்து பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ ரசம் வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் பார்த்திங்கன்னா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம ரசம் செய்வோம். ஒவ்வொரு நாளைக்கும் தாளிப்பு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், ருசி சூப்பராக இருக்கும். இதே போல் ரசம் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ரசம் போட்டிருக்கோம், அதில் இதுவும் ஒரு ரசம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பு முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சமாக அந்த பாசிப்பருப்பு போட்டு துவையல் செஞ்சிடலாம். துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், நீங்கள் துண்டு தேங்காய் எடுத்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. முன்னாடியே வறுத்து வச்சோம் இல்லையா பச்சை பயிரை, அதையும் சேர்த்துடலாம். ஒரு நாலு வரமிளகாய், மூணு பல் பூண்டு, அடுத்து உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, நல்லா கெட்டியாக துவையல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் வந்து நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப வலுவழுப்பாகவும் அரைச்சிடக்கூடாது, லைட்டாக குருண குருணையாக இருக்கணும் துவையல். அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட, இல்லை ரசம் இந்த மாதிரி குழம்புலாம் சேர்த்து வைக்கிறப்ப சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. துவையில் அரைச்சி முடித்தாச்சு. இப்போ ஃபுல்லாக லஞ்ச் மெனுவே செஞ்சு முடிச்சிட்டோம். பச்சைப்பயிறு கடையல், கேரட் பொரியல், பச்சைப்பயிறு துவையல், ரசம். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பூண்டு வெங்காயெல்லாம் போட்டு ஒரு குழம்பு பண்ணிவிட்டு அப்புறமா மீல் மேக்கர் வறுவல் பண்ண போகிறோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு ரைஸ் எப்பயுமே முன்னாடியே ஊற வச்சிருவோம்லையே, அது ஊறிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனோம், சோயா வந்து ஊற வச்சிடலாம். சுடு தண்ணியில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அடுத்ததை நம்ம பார்த்துக்கலாம். தண்ணி வந்து சூடாகிட்டுருக்கட்டும். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற குழம்புக்கு வந்து கருவேப்பிலை வந்து நம்ம கையில் ஒரு கொத்து அளவுக்கு இருந்தால் போதும். அதிக அளவு வேணால், நம்ம நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் நம்ம குழம்பு பண்ணுறோன்னா நம்ம கையில் இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொத்து இருந்தாலே போதும், சரியாக இருக்கும். அப்புறமா அதுக்கு தேவையான வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டு சேர்த்து அதில் போட்டு குழம்பு பண்ணால் தான், பிளைன் குழம்பா இல்லாமல் அந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் குழம்புல இருக்கிறப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அதெல்லாம் உரிச்சு வச்சுக்கலாம். மசாலா என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் மசாலாவில் தான் நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் வந்து சாம்பார் தூள் குழம்பு தூள் எது வேணாலும் இருக்கும் பார்த்திங்களா, அந்த குழம்பு தூளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை குழம்பு செய்ய போகிறோம். இப்போ தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சோயா சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் சோயா எடுத்திருக்கேன், நீங்கள் பெருசாக இருந்தால் கூட அதே போல் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ தண்ணியில் போட்டுடலாம். இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கிட்டே ஊறிட்டுருக்கட்டும். ஒரு நூறு கிராம் இருக்கும் இந்த சோயா, அது வந்து ஊறிட்டுருக்கட்டும்.
இப்போ வந்து முதல்ல வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம், அந்த எண்ணெயில் இந்த கருவேப்பிலை எடுத்தோலையே அதை போட்டு முதல்ல வறுத்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கருவேப்பிலையை வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம், எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து வெங்காயம், ஒரு 4-5 வெங்காயம், அதே போல் ஒரு 4-5 பூண்டுப்பல், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இதையும் வதக்கிடலாம். அவ்வளோதான், இதையும் வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த சீரகம், மிளகு, கருவேப்பிலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, வறுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு குழம்பை தாளிச்சிக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பை தாளிச்சு விட்றலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளிச்சு விட்டோம்னா அதுக்குள்ளேயும் அது ஆறிடும். அதனால் இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிச்சு விட்றலாம். ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை, அந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் வதக்கணும் பார்த்திங்களா, அதுலேருந்து எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சு, அது கூட சேர்த்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து இது வந்து நல்லெண்ணெயில் ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். காரக்குழம்பை பொறுத்தளவுக்குமே நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு நம்ம வெந்தயம் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் மனமும் ருசியும் அருமையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதுமே ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், அதே போல் ஒரு 10-15 போல் வெள்ளைப்பூண்டு, இதையும் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி அதையும் வதக்கிடலாம். இது வந்து வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம இப்போ வறுத்தோம் இல்லையா அதை அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை, சீரகம், மிளகு, வெங்காயம் வதக்கணும் பார்த்தீங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டே அரைச்சிக்கோங்க, உங்களுக்கு வலுவலுப்பாக வேணும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றிட்டே இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு, தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். எப்படி பச்சை கலராக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கருவேப்பிலை சேர்த்து அரைச்சது. இப்போ அரைச்ச மசாலாவை இந்த போல் எண்ணெயில் போட்டு வதக்கிடணும். வதக்குனா தான் அந்த பச்சை மணம் வந்து நல்லா போகும். நம்ம அரைச்ச மசாலா இது போல் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இதில் நான் வந்து சாம்பார் தூள் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட குழம்பு தூள் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன், அதையும் கலந்து விட்டுறலாம். அடுத்து புளி சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி, அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ தேவையான உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த குழம்புல காய்கறி நம்ம எதுவுமே சேர்க்கலாம் அப்படின்றதுனால அதிக நேரம் வேக தேவையில்லை. ஏன்னா அந்த மசாலோட பச்சை வடை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி டைம் வர்றப்போ நம்ம குழம்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம், 7 நிமிஷத்துக்கு வேகட்டும். குழம்பு வந்து வேகறதுக்குள்ள நம்ம சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 2 வெந்து வர்றதுக்கு நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம், இதில் 1.5 படி அரிசிக்கு கரெக்டாக இது 3 படி பிடிக்குது, அதனால் போட்டுட்டேன். தேவையான உப்பு, சாப்பாடு வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்பு வேக வச்சு பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. குழம்பு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், அடுப்பை வேணால் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு இறக்கும்போது நீங்கள் இறக்கிக்கலாம். இல்லை அப்படியே இறக்கணுன்னா கூட இறக்கிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து ரசம் பண்ணிக்கலாம். புளி ரசம் பண்ண போகிறோம். தக்காளி இல்லாமல் வெறும் புளி மட்டும் போட்டு ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதே கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சி அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. அவ்வளோதான், புளி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரசத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை தட்டி எடுத்துக்கலாம். மிளகாயெல்லாம் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இப்போ இதையை மட்டும் தட்டி எடுத்துக்கலாம்.
ரசத்துக்கு தட்டியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ ரசம் தாளிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ரெண்டு வரமிளகாய் ரசத்துக்கு தட்டினதை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கலந்துடலாம். நல்லா இப்போ நம்ம புளி கரைச்சோல்லையே அந்த தண்ணியை அதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் மல்லித்தழை, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பை பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவ்வளோதான் ரசம். கொஞ்சம் கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வச்சு இறக்கிட்டு ரசத்தையும் ரெடி பண்ணிட்டோம். சாதமும் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா மீல் மேக்கர் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது நல்லா ஊறி இருக்குது. இப்போ அதை புழிஞ்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுவல் பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி இந்த சுடு தண்ணியில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்துட்டோம்லையா, அதையே வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கீமாலாம் எப்படி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இது ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். அடுத்து இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிடலாம், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்ப்போம். பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போதும். அடுத்து குட்டி தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள். அடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சோயா, அதையும் இது கூட சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டு இதை கலந்து விட்டுருவோம். இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் முட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டை இல்லைனா ஒரு முட்டை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ முட்டை அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த முட்டைக்கு லைட்டாக உப்பு, உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை கலந்து விட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்தீங்கன்னா அந்த முட்டையும் அந்த சோயா கீமாவும் ஒன்றா கலந்து வரும். நல்லா அந்த தண்ணி ஈரப்பதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். முட்டையெல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா அந்த கீமாவையும் முட்டையும் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா அப்பப்போ விட்டு விட்டு நல்லா வறுத்து விடுங்க. அப்போ வந்து நல்லா அது வெந்துடும், அதே சமயம் அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம இறக்கணும் இதை. அதனால் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த முட்டையோட பச்சைவாடையும் அந்த கீமாவோட சோயா கீமாவோட பச்சைவாடையும் நமக்கு போகும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பார்த்துக்கோங்க. அந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லா போயிடுச்சு பாருங்கள் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சோயா முட்டைக்கீமா ரெடி ஆயிடுச்சு. சோயாவும் முட்டைக்கீமாவும் ரெடி. அடுப்பையும் நம்ம முன்னாடி ஆஃப் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா முட்டை மட்டும் போட்டு பொடி மாஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி சோயாவும் போட்டு பொடி மாஸ் போல் இந்த மாதிரி ஒரு வறுவல் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இது போல் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் நான்வெஜ் குழம்பு வச்சா கூட சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எல்லா விதமான சாதத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், சாம்பார், ரசம், பொரி, அப்புறம் அவியல் பண்ணிவிட்டு கூட்டு பண்ணிவிட்டு சைட் டிஷ்ஷாக வேணும்னா இதை வச்சுக்கலாம். காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக, எல்லாத்துக்குமே இது பொருத்தமாக இருக்கும்.
இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே இப்போ ரெடி பண்ணிட்டோம். சாப்பாடு ரெடி, ரசம் ரெடி, அதே போல் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சைடிஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரீமும் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். சாதம், சோயா முட்டை கீமா, அப்புறமா கருவேப்பிலை குழம்பு, ரசம். ருசியான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சுட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் குழம்பு, முட்டை, சோயா கீமா, அப்புறம் ரசம் இதெல்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். எல்லோரும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு குழம்பை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அப்படி என்ன குழம்பு அப்படின்னு யோசிப்பீங்க, பாவக்காய் தான். பாவக்காய் வந்து பெரும்பாலும் யாருமே கேட்டிங்கன்னா பிடிக்காது பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செய்கிற மெத்தடில் நீங்கள் பாவக்காய் குழம்பு செஞ்சீங்கன்னா அடிக்கடி அவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். பாவக்காய் குழம்பு எந்த விதத்தில் செய்கிறோமோ அதை பொறுத்து தான் அதோட கசப்பு உங்களுக்கு கிடைக்கும். கசப்பு வந்து அதிகமாக இல்லாமல் கம்மியான கசப்பில் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாவக்காய் குழம்புக்கு முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, பாவக்காயை கட் பண்ணிவிட்டு வறுத்தெடுத்துக்கலாம். முதல்ல பாவக்காய் வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சிடலாம். நான் வந்து ரெண்டு பாவக்காயை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாவக்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும். அடுத்து பாவக்காயை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கிக்கலாம். பாவக்காய் கட் பண்ணுறது வந்து நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பாவக்காயில் வந்து நான் விதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு கட் பண்ணலை, விதையோடு சேர்த்து தான் போட்டிருக்கேன். விதை வந்து கசக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, நீங்கள் குழம்பு விதையோடு போட்டு குழம்பு செஞ்சுட்டு அந்த பாவக்காயோட விதை குழம்புல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த விதை. எனக்கு பாவக்காய் குழம்பு செஞ்சுட்டு அதில் விதை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விதையை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு டைம் அந்த பாவக்காயோட விதையை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்ல நம்ம பாவக்காய் வந்து நல்லா சுண்டி நல்லா வதங்கணும், அந்த மாதிரி வதக்கணும். நம்ம பாவக்காய் வதக்கிறதுல தான் அதோட கசப்பே இல்லாமல் இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் பாவக்காயை வதக்குறீங்களோ அதையே பொறுத்து உங்களுக்கு அந்த கசப்பு இருக்காது. பாருங்கள் பாவக்காய் எந்த அளவுக்கு வதங்கிட்டுருக்கு, நம்ம ஊற்றின எண்ணெயே பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வதக்கிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா பாவக்காய் வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்துடும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கியிருக்கோம். இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அப்போ பாவக்காய் வந்து நல்லா வதங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். பாவக்காயை வதக்கி எடுத்தாச்சு, அதை வச்சுட்டு இப்போ மறுபடியும் குழம்பு தாளிச்சு விட்டுலாம். அதே கடாய்க்கில் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் கம்மியாக போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சமாக, கடுகுளுந்து. கொஞ்சம் கருவேப்பிலை. ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து நல்லா வதக்கி விட்ருவோம். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சேர்க்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கல. இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா பாவக்காய், அதையும் சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி, ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸில், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளியும் பாவக்காயும் நல்லா வதங்கி வரட்டும் அந்த வெங்காயம் கூட சேர்ந்து, அதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் தக்காளி பாவக்காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள் ஒன்று, ரெண்டு, மூணு. அடுத்து மிளகாத்தூள் ஒன்று, ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள். மசால் போட்டு எண்ணெயில் வதக்கி விட்ருவோம். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. மசால் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம்.
நம்ம பெரிய நெல்லிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதை ஊற்றியிருக்கேன். பாவக்காய் குழம்புக்கு வந்து எப்பயுமே புளி அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்தால் புளிப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியெல்லாம் பாவக்காய் குழம்பு செஞ்சுருக்கோம், அதை தேங்காய் வெங்காயெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டு குழம்பு செஞ்சுருக்கோம், அதுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக புளி தேவையில்லை. இந்த மாதிரி தேங்காயெல்லாம் அரைக்காமல் ஊற்றுற குழம்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக புளி விட்டுக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம். ரொம்ப எல்லாம் தண்ணி சேர்க்க வேணா, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே குழம்பு செஞ்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு, பாவக்காய் வதக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு இந்த அளவுக்கு போதும், இது வெந்து வத்துறப்போ நல்லா கெட்டியாக இருக்கும், அதனால் இந்த அளவுக்கு நமக்கு போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைப்போம். ஹை ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு வேகட்டும், ஒரு பக்கம் நம்ம சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சு விட்டுக்கலாம். இதில் ஒரு படி அரிசி போட்டேன், அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே அரிசி முன்னாடியே ஊற வச்சுருவோம் இல்லையா, அதை போல் ஊற வச்சு தான் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளே குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் குழம்புமே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வெந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம தாளிக்கிறது இல்லை மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லை, அவ்வளோதான் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் குழம்பு பழசாக பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். பாவக்காய் குழம்பு ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் குழம்பு வேணானே சொல்ல மாட்டாங்க, உங்கள் வீட்டில் அவ்வளோ அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து எப்போ பாவக்காய் குழம்பு செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்கள் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழம்பு வச்சு இறக்கியாச்சு. அடுத்து நம்ம வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலாம். ரெண்டு சேர்த்தே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு சேர்த்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ காய் இருக்கும், அதே தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கினதுமே காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி, 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கலந்து விட்டுறலாம். உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். இப்போ 3-4 நிமிஷம் வரைக்கும் காயை வந்து வேக வச்சிடலாம். அடிக்கடி எடுத்து வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து சரியாக வேகாது, அதனால் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க. இது போல் 3-4 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துடும். 1-4 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்தியிருக்கு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ரொம்பையும் தேங்காய் துருவல் தேவையில்ல, லைட்டாக சேர்த்துக்கோங்க போதும். தேங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் துருவல் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. பொரியலை இறக்கி வச்சுட்டு நம்ம ரசம் தாளித்து விட்டுக்கலாம். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 5-6 பூண்டுப்பல், நல்லா பெரிய தக்காளியாக 1 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். பாருங்கள் ரசத்துக்கு இந்த மாதிரி அரைச்சாச்சு. நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியை கரைச்சிட்டு அதோடய சக்கையெல்லாம் எடுத்துடலாம். தக்காளி வந்து கரைக்க தேவையில்லை, நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் தக்காளி இது கூட சேர்க்க தேவையில்லை. புளியோட சக்கையெல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ ரசத்துக்கு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் கலந்து வச்சிடலாம். ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள்,
போட்டதுக்கு அப்புறம் மிளகாய் எல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம முன்னாடியே அரைச்சிட்டோம் இல்லையா. அதனால இப்ப ரசத்தை ஊத்திடலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மல்லித்தழை. ரசம் வந்து லைட்டா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். பாருங்க ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிருச்சு. இப்ப சமையல் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. சாப்பாடு ரெடி ஆயிருச்சு, பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு, பொரியல் ரெடி ஆயிருச்சு, ரசமும் ரெடி ஆயிருச்சு. முதல்ல நம்ம சாப்பாடு வச்சுட்டதுனால ஸ்ட்ரீமும் இறங்கிருச்சு. இப்ப நம்ம பரிமாறிக்கலாம். சாதம், கேரட் பீன்ஸ் பொரியல், பாவக்காய் புளிக்குழம்பு, ரசம். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. மறுபடி சொல்கிறேன், பாவக்காய் குழம்பு இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்குங்க. பாவக்காயை நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அதே பொறுத்து தான் அதில் இருக்க கசப்பு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இது போல் வதக்கி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் குழம்பு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது போல் பாவக்காய் குழம்புக்கு இது போல் வறுவலும் ரசமும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்பார். என்னடா அக்கா இதுக்கு முன்னாடி சாம்பார் நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க, அதே தான் சாம்பார். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம பண்ண போகிறோம். வெண்டைக்காய் போட்டு சாம்பார் தூள் இல்லாமல் எப்படி சாம்பார் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து சாம்பார் தூள் இல்லைன்னா சாம்பார் பண்ண முடியாது அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி சாம்பார் தூள் இல்லைனாலும் சாம்பார் சூப்பராக ருசியாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி சாம்பார் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அப்புறம் ரசம் வச்சுட்டு கத்திரிக்காய் வறுவல் பண்ணிக்க போகிறோம். அப்போ எப்பையும் போல் நம்ம அரிசியும் ஊற வச்சு எடுத்தாச்சு. முதல்ல வந்து நம்ம பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை எல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல பருப்பு வேக வச்சிடலாம். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கரெக்டாக இதில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பில் இந்த சாம்பார் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு கழுவி எடுத்தாச்சு. இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போல் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4-5 பூண்டுப்பல், பச்சை மிளகாய், காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான், பச்சை மிளகாய் 4. அடுத்து மஞ்சள் தூள், இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து தண்ணி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு எடுத்து வேக வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சாப்பாடு வச்சு விட்றலாம். ஏன்னா பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம சாப்பாடு ரெடியாகி வர்றதுக்கு சரியாக இருக்கும். அதனால் சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சு விட்றலாம். இப்போ இந்த படியில் 1.5 படி அரிசி போட்டேன், தண்ணி சேர்த்துக்கலாம். 2-3 தேவையான உப்பு சேர்த்துருவோம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கமெண்ட்டில் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, எங்கள் சாப்பாடு வச்சா அடியில் வந்து தண்ணி நிற்கிது, தண்ணி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இந்த கேஸ்கட் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுனாலும் அதோடய ஸ்ட்ரீம் வந்து லைட்டாக வெளியில் வந்துச்சுன்னா அந்த சாதத்தில் அடியில் வந்து தண்ணி வந்து இஞ்சாது. அதே போல் அப்புறம் இங்கே ஒரு வாசர் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த வாசர் லூஸாக இருந்து அதில் ஏர் வர மாதிரி இருந்தாலும் அந்த சாதத்தில் வந்து அடியில் தண்ணி நிற்கும். இது ரெண்டுமே சரியாக இருக்குதான்னு பார்த்து நீங்கள் சாதம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த அடியில் வந்து தண்ணி நிற்காது சாதத்தில். நம்ம குக்கரோட கேஸ்கட்டையும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வேறு புதுசாக ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. அதே போல் இந்த வாசரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து அடியில் வந்து தண்ணி நிற்காது. இப்போ நம்ம 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, சூப்பராக அப்படியே பூ போல் அந்த பாசிப்பருப்பு வந்து மலர்ந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குல்ல பாசிப்பருப்பு. அதை நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி அப்படியே கலந்து விட்டோம்னா அது 1-2 நல்லா உடஞ்சிரும். பருப்பு மத்த வச்செல்லாம் கடையணுன்றதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி கரண்டி வச்சே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பருப்பை வந்து இறக்கி வச்சுட்டு வெண்டைக்காய் வறுத்து நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு இறக்கிடலாம். இறக்கி இப்படி ஓரமாக வச்சுட்டு வெண்டைக்காய் வறுவல் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 250 கிராம் வெண்டைக்காயை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் போட்டுட்டு அது கொஞ்சம் வதக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். அந்த வலுவலுப்பு போகணும் பார்த்திங்களா, அதுக்காக கண்டிப்பாக வெண்டைக்காய் குழம்பு செஞ்சாலோ வறுவல் செஞ்சாலோ பொரியல் பண்ணாலோ நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வலுவலுப்பால் நூல் நூலாக வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம சாம்பார் சேர்க்கறது கூட அப்படி தான், ஒரு போல் வெண்டைக்காயில் வலுவலுப்பாக நூல் நூலாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கணும் நம்ம வதக்கிறது. அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க.
பாருங்க வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்க அந்த நூல் நூலா இருந்ததெல்லாம் இல்லாம தனித்தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அந்த வெண்டைக்காய் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம அவ்வளவுதான் இப்போ இறக்கிரலாம் வெண்டைக்காய் எடுத்துட்டு பருப்பை தூக்கி அடுப்புல வச்சிரலாம் அடுப்புல வச்சிட்டு வெண்டைக்காயை இதல சேர்த்துறலாம் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க வெண்டைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அந்த காரத்துக்காக அந்த கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துறோம் இருந்தாலும் அந்த காரம் வந்து அவ்வளோவா பத்தாது இல்லையா அதனால கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம்னா காரம் இன்னும் கொஞ்சம் அதிகம் இருக்கும் அடுத்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப பருப்போட இது வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் உப்பு போட்டுக்கலாம் நம்ம பருப்பு வேக வைக்கிறப்ப உப்பெல்லாம் சேர்த்துக்கல இப்போதான் உப்பு போடுறோம் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கூட கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்து தாளிச்சுக்கலாம் இப்போ சாம்பார் வந்து வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சாம்பாரை இறக்கிட்டு நம்ம ரசம் தாளிச்சு விட்றலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் கால் ஸ்பூன் ஒரு அஞ்சு பூண்டுப்பல் இப்போ இதை தட்டிக்கலாம் ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு அடுத்து புளி கரைச்சிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை கரைச்சி எடுத்துக்கலாம் புளியை கரைச்சி சக்கை எடுத்துகிட்டு ஒரே ஒரு குட்டியாக ஒரு தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி போதும் அதை கரைச்சிக்கலாம் இந்த தக்காளிக்கு வந்து இந்த ரசத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்க்கணும்னா கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் அது குட்டியாக ஒரு தக்காளி அவ்வளோதான் கரைச்சாச்சு ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் தட்டியும் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சோம் நல்லா வெந்துருச்சு காய் எல்லாமே நல்லா வெந்து கொஞ்சம் பருப்போடு சேர்த்து கட்டியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து பெருங்காயத்தூள் அடுத்து கருவேப்பிலை அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாரில் ஊற்றிக்கலாம் சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாம்பார் தூள் இல்லாமலே சாம்பார் செஞ்சுருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சாம்பார் பண்ணிங்கன்னா இந்த தனியாக சமைச்சு சாப்பிட்றாங்களா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்க செஞ்சு முடிச்சிடலாம் மிளகாய் தூள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா தேவையே கிடையாது அந்த பச்சை மிளகாயோட காரமே போதும் அந்த மாதிரி தான் நமக்கு இந்த சாம்பார் அதே போல் புளி பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு நம்ம புளியும் ஊற்றக்கூடாது புளி ஊற்றுனிங்கன்னா அவ்வளவுக்கு நல்லாவே இருக்காது அதனால் புளியாக முடிஞ்ச மட்டும் சேர்த்துக்காதீங்க சூப்பரான ஒரு சாம்பார் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்க சூப்பரான ஒரு வெண்டைக்காய் சாம்பார் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் இப்போ ரசம் தாளிச்சுக்கலாம் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம தாளிச்சு விட்றலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்து கடுகுளுந்து அடுத்து ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயம் இதை வதக்கி விட்டுறலாம் லைட்டாக அடுத்து புளியும் தக்காளியும் கரைச்சோலே அதை சேர்த்துடலாம் தேவையான உப்பு புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லித்தலை ரசம் வந்து கொஞ்சமாக கொதிச்சு வரட்டும் ரசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு தட்டினோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அப்போ வந்து லைட்டாக அந்த ரசத்துக்கு அந்த புளி தண்ணியோட சேர்ந்து அந்த நம்ம போட்டிருக்க பவுடர் வந்து நல்லா ஒரு நுரக்கட்டி வர மாதிரி வரும் அப்போ நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க நல்லா நுரக்கட்டி வர ஆரம்பித்து லைட்டாக கொதிக்கவோ ஆரம்பிக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கமகமன் மணத்தோட ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் வறுவல் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் இருந்தது அதுதான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி வெங்காயம் வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகுளுந்து கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம்
ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நான் நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், தேவையான உப்பு போட்டு இதை கலந்துருவோம். மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அந்த கத்திரிக்காய் வந்து கருத்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால தான் நான் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு கலந்துட்டோம்னா அந்த கருப்பு வந்து அதிகமாக ஆகாது. அதனால் மஞ்சள் தூளை போட்டு கலந்து விட்டுட்டேன். அடுத்து காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன். மசால் பொடி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கத்திரிக்காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துருவோம். கத்திரிக்காயை வந்து ரொம்ப அதிகமாக குழைய விடாமல் வேக வைங்க. அப்போ தான் நம்ம முழுசு முழுசாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து நம்ம கால் டம்ளர் அளவுக்கு தெளிச்சிக்கிட்டால் போதும், அளவுக்கு அதிகமாக வேண்டாம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேணாம். அந்த தண்ணி வற்றி காய் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும் இல்லையா, அந்த ஆவிலேயே கூட கத்திரிக்காய் வெந்துடும். ஆனாலும் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மசாலோட வாடகை போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கோம். அந்த கரெக்டாக அந்த தண்ணி வற்றி அதை பெரட்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி குழைய விட்டுறாதீங்க. இப்போ வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பில் இருக்கட்டும், அப்பப்போ எடுத்து கூட கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சி விடாமல். இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ கத்திரிக்காய் எடுத்து பார்க்கலாம். சூப்பர், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக கத்திரிக்காய் உடையாமல் குழையாமல் எவ்வளோ அருமையாக முழுசு முழுசாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கம்மியாக தண்ணி ஊற்றி நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். சூப்பரான கத்திரிக்காய் வறுவல். இப்போ நம்ம சமையல் எல்லாமே முடிஞ்சது. சாப்பாடு, சாம்பார், ரசம், கத்திரிக்காய் வறுவல் எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். சாதம், கத்திரிக்காய் வறுவல். கத்திரிக்காய் வறுவல் வந்து நல்ல காரசாரமாக, நல்லா குழையாமல் முழுசு முழுசாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்காய் வறுவல் நீங்களும் பண்ணுங்கள். மறக்காமல் இது போல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்போ. நமக்கு குழம்பாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வறுவலாக பண்ணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார். சாம்பார் தூள் போடாமல் சாம்பார் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் இது. வெண்டைக்காய்க்கு பதில் வேறு காய், எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சாம்பார் பண்ணுறதுக்கு. அதே போல் இதில் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த பச்சை மிளகாய் போட்டோம்லையே அதையோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாம்பாரும் சூப்பராக இருக்கும். அதே போல் ரசம். ரசம் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் தான் நம்ம மிளகு சீரகம்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்ததுனால இந்த ரசம் வந்து ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வெந்தயம் கூட போட்டு தாளிச்சிருக்கோம் பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும் இந்த ரசம். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் மெனு பண்ணிட்டா. ரொம்ப சூப்பராக இதே போல் நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லோரும். சாம்பார் செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஒரு சாம்பார் பண்ணலாம், அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் வறுவலும் அப்படி தான், ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம பண்ணியிருக்கோம். ரசமும் அப்படி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணுமேவும். அதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். அது வத்தக் குழம்பும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறமா அவரைக்காய் பயிறு இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அவரைக்காய் வந்து நம்ம செடியில் காய்ச்சதுனால கொஞ்சம் முத்தி போயிடுச்சு, அதோடய பயிரெலாம் உரித்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு சில அவரைக்காய் பிஞ்சாவே இருந்துச்சு, அதையும் வச்சுட்டு அது கூட கொஞ்சம் கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நம்ம பொரியல் பண்ண போகிறோம். வத்தக்குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வத்தக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். எப்பவும் போல் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சாச்சு. குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குட்டி பாத்திரம் வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம வத்தல் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக வறுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குழம்பு தாளிக்கிறப்ப கூட வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். எதுக்காகனா அதை தனியாக நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் நம்ம 4-5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வத்தக்குழம்பு செஞ்சோம்னா, நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் இருந்தால் போதும். சுண்டக்காய் வத்தல் மட்டும் இல்லை, மணத்தக்காளி வத்தல் கூட இது போல் போட்டு நீங்கள் குழம்பு பண்ணலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் சேர்த்துக்கலாம்.
நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே வறுத்தெடுப்போம் பார்த்தீங்களா, அந்த சாப்பாடு தயிர் சாதம் பழைய சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வறுத்துக்குவோம். வறுத்தாச்சுப்போ எடுத்துடலாம். வறுத்து தான் போடணும், இல்லைன்னா கசப்பாக இருக்கும். வறுத்து எடுத்தாச்சு, அடுத்து நம்ம குழம்பு தாளித்து விட்றலாம். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இதில் இந்த எண்ணெயில் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு இது. குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, அடுத்து ஒரு 20 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10 போல் வெள்ளைப்பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 3 தக்காளி, மீடியம் சைஸில் 3 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி நல்லா மசியட்டும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் 1 2 3 4, இதில் 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இதை வதக்கிடலாம் எண்ணெயில். மசாலா போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்தோம் இல்லையா சுண்டக்காய் வத்தல், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு வாரத்துக்கு வதக்கிடுங்க. அடுத்து புளி ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்து உப்பும் போட்டாச்சு. நம்ம வந்து புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இந்த குழம்புக்கு சேர்த்துக்கணும். புளிப்பு, காரம், இனிப்பு இதெல்லாம் கலந்து இருந்தால் தான் வத்தக்குழம்பு வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி தான் ஊற்றியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு புளிப்பு வந்து அதிகம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளியை கம்மி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு 7 நிமிஷம் கிட்ட வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இறக்கிக்கலாம். 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா குழம்பு வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். குழம்பு ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம சாதம் ஒரு அடுப்பில் வச்சு விட்றலாம். நான் வந்து இதில் ஒரு படி அரிசி போட்டிருக்கேன். 1 2 1 2 தண்ணி ஊற்றியிருக்கேன். தேவையான உப்பு, குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். எப்பவும் போல் தான் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வேக வச்சு ஒரு 7 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம், நல்லா வத்திடுச்சு. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம், சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் பார்க்க. பார்த்திங்களா, சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அருமையான ஒரு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பை இறக்கி வச்சுட்டு பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அடுத்து வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். நான் பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காய் முன்னாடியே சொன்னேன், அவரைக்காய் கொஞ்சம் உருளைக்கிழங்கு அப்புறமா அந்த அவரைக்காயோட 2 விதைங்க இதெல்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் சேர்த்து போட்டு தான் நான் பொரியல் பண்ண போகிறேன். அது கூட ஒரு 3 கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மட்டும் பொரியலுக்கு பத்தாது, அதனால 3 கத்திரிக்காய் இது கூடயே சேர்த்து போட்டுக்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பொரியலில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் கூட சேர்த்துக்க மாட்டோம், வெறும் அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் இந்த காய் மட்டும்தான் நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம். தேங்காய் கூட இதில் சேர்த்துக்க போகிறதில்ல. எண்ணெய் காஞ்சதுமே கடுகுலுந்து, கடுகு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதை வதக்கிடலாம். நம்ம லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். தேவையான உப்பு,
கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். தேவையான தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பயிர் வேகிறதுக்காக தான் நமக்கு டைம் வேணும். அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் சீக்கிரமே வெந்துடும். அந்த பயிர் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு போதும். அளவுக்கு அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொல கொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட காய்க்கிற காய், அவரைக்காய், தட்டைக்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய், சொரக்காய் இதெல்லாம் ஒன்றா போட்டு இந்த மாதிரி கலந்த ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் நாங்கள் யோசிப்போம், ஐயோ பாட்டி இதையே டெய்லி போட்டு கொள்ளுதே அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அந்த டேஸ்ட் இப்போ கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக தான் இருக்குது. அப்போ அவங்க செஞ்ச டேஸ்ட்டுக்கும் இப்போ நம்ம செய்கிற டேஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் நிறைய நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வில்லேஜில் இருந்தவங்களுக்கு இந்த ஒரு இதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்க காய்களையெல்லாம் எல்லாம் ஒன்றா போட்டு இந்த மாதிரி வதக்கி கொடுப்பாங்க. டேஸ்ட்னால் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை மிஸ் பண்ணேன், அதனால தான் இன்றைக்கி நம்ம பாட்டி செஞ்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த பொரியல் நான் வந்து பண்ண போகிறேன். மஞ்சத்தூளெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. நான் வந்து மஞ்சத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ பொரியல் வேக வச்சு காய் வெந்துச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம சொன்ன அந்த 4 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. பாருங்கள், பயிர் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். அந்த அவரையோட பயிர் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பயிருமே சூப்பராக வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. கத்திரிக்காய் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா தான் வெந்திருக்கு. அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் துருவல் சேர்க்கல, இதோட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம அடுப்பில் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. அதோட ஸ்டீம் மட்டும் இறங்கினா போதும், சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ரசம் செஞ்சுக்கல, ஏன்னா டெய்லி ரசம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரசம் இருக்கிறதுனால நான் ரசம் பண்ணலை. உங்களுக்கு ரசம் வேணும்னா நம்ம சேனலில் நிறைய ரச வெரைட்டி போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கலாம். இந்த காய் மட்டும்தான் பொரியல் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு முட்டை பொரிக்கலாம், அப்பளம் பொரிக்கலாம், அப்புறமா கீரை பொரியல் பண்ணலாம், வேறு காய் பொரியல் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு பரிமாறிடலாம். சாப்பாடு சுண்டக்காய் வத்த குழம்பு ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம மசாலா வறுத்தரைச்சு கூட இந்த மாதிரி குழம்பு பண்ணலாம். ஆனால் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி குழம்பு பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அவரைக்காய், அவரைக்காய் பயிறு இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் ஒன்று பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல். அடுத்து ரசம் வந்து நம்ம முன்னாடியே பண்ண ரசம்தான். அருமையான புளிப்பு, இனிப்பு, காரம் மூணு சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குழம்பு செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த சாப்பிட்டுட்டா எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சாப்பிடுவோம் இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சோன்னா. அதே போல் இந்த பொரியல் வந்து நம்ம காரக்குழம்பு இதெல்லாம் பண்ணோம்னா பொரியல் தான் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு பொரியல் பண்ணியிருக்கோம். அதுவும் தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், காய்களை மட்டும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ரசம் வந்து நான் இன்றைக்கி பண்ணிக்கல, முதல்ல நேற்று பண்ண ரசமே இருந்ததுனால இன்றைக்கி நான் ரசம் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய ரசம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இன்றைக்கி ரசம் நான் செஞ்சு காட்டல. நீங்களும் இது போல ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சூப்பரான ஒரு சுவையான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழம்பு எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல, ஒரு சிம்பிளான ஒரு மெனு தான். கடலை பருப்பும் அவரைக்காயும் போட்டு ஒரு சின்ன தொக்கு மாதிரி ஒன்றும் பண்ணிட்டு அப்புறம் ரசம் கொஞ்சம் வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக தான். அதே போல் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரேசன் அரிசியில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் அரிசி வந்து ஊற வச்சுட்டேன், முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருக்கோம். நம்ம எப்பயுமே அரிசி ஊற வச்சிருவோலையே, அது போல் அரிசியும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம முதல்ல பருப்பும் அவரைக்காயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் கடலை பருப்பு தான் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு இது சரியாக இருக்கும். அதனால் கடலைப்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து அவரைக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேன். இந்த அவரைக்காய் வந்து நம்ம வீட்டில் செடி போட்டிருந்தோம், அவரைக்காய் செடி. அதில் வந்து அவரைக்காய் பாருங்கள், ஒரு நேரம் நம்ம லஞ்சுக்கு இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு குழம்புக்கெல்லாம் ஏற்ற போல் ஒரே ஒரு செடியில் இந்த அளவுக்கு காய் வந்திருக்கு. பாருங்கள், இவ்வளோ காய் வந்திருக்கு, 150 கிராம் காய்க்கு மேலேயே இருக்குது. அந்த காயை தான் நம்ம பருப்பு கூட சேர்த்துக்க போகிறோம். அதில் இருக்க நாரெல்லாம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த காயை சின்னதாக கட் பண்ணி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு காய் இருந்துச்சுன்னா அதை ஒரு 3 பகுதியாக வெட்டிக்கோங்க, அது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. இது போல் கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணி போடுங்க போதும், தொக்கு மாதிரி பண்ணுறதுக்கு இது அந்த அளவுக்கு போதும்.
நம்ம வீட்ல ஒரு தொட்டில கூட ஒரு ரெண்டு மூணு காய் வெச்சிட்டோம்னாலே போதும் நம்ம ஜாலியா வீட்ல பறிச்சு குழம்பு வைக்கிறதுக்கு பொரியல் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதேபோல நம்ம வளத்து அந்த காய் வந்து அதல நம்ம பொரியல் குழம்பலாம் செய்யறப்போ நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும் இல்லையா அதனால நல்ல காய் ஒரு சும்மா சின்ன இடம் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு தொட்டி வெச்சு அதல காய் வளத்து காய் இதனா வெச்சு நீங்க எடுத்துக்கலாம் மல்லித்தழை கூட நீங்க போட்டுக்கலாம் வீட்டுக்கு அப்பப்ப தேவைப்படுறப்ப மல்லித்தழை பறிச்சுக்கலாம் புதினா பறிச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நீங்க வீட்ல செஞ்சு வெச்சுக்கலாம் எடை இல்லாதவங்க கூட புதினா மல்லித்தழை எல்லாம் வளாக்கலாம் அதெல்லாம் நல்லா இருக்கும் இப்போ அவரைக்காய் வந்து கட் பண்ணிட்டேன் அடுத்து காரத்துக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாயும் பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் விளைஞ்ச மிளகாய் தான் நிறைய விளைஞ்சிருந்தது நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு வரப்போ எல்லாமே காஞ்சு போயிடுச்சு அதில் கொஞ்சம்தான் இருந்தது ஒரு ரெண்டு மூணு மிளகாய் ஆனால் இன்னும் இருக்குது நிறைய பிஞ்சு காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம வேறு எந்த காரமும் இதில் சேர்க்க மாட்டோம் இது பச்சை மிளகாய் போடுற காரம் மட்டும்தான் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி போதும் அதிகம் வேண்டாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு அடுத்து மஞ்சள் தூள் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் நிறைய தண்ணி வேணால் கம்மியாக ஊற்றிக்கோங்க போதும் தேவையான உப்பு இது வந்து அதிகமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இது தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் கம்மியாக இருந்த போதும் நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா சாம்பார் போல் ஆயிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் அது ஒரு தொக்கு மாதிரி இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன் பருப்பு எப்படி கடலைப்பருப்பு வந்து சீக்கிரமாக வேகாது மூணு விசில் எப்படி வேகும்னு நினைப்பீங்க பருப்பு வந்து ரொம்ப குறைவாக வேகக்கூடாது ஒவ்வொரு பருப்பு முழுசு முழுசாக இருக்கணும் அப்புறம் அரையும் குறையமாக வெந்திருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த தொக்கு இந்த மாதிரி ஒரு தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பருப்பை வந்து ரொம்ப குறைவாக நம்ம வேக வைக்க தேவையில்லை அதனால் ஒரு மூணு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை வந்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு இதில் நம்ம ரைஸ் வேக வச்சுக்கலாம் சாதம் வைக்கிறதுக்கு தண்ணி வச்சிடலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு முக்கால் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து கொதிக்கட்டும் அரிசி போட்டுக்கலாம் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரிசியை வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரேசன் அரிசி தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் அதையே இப்போ போட்டுடலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வாடை இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்மெல் இருக்குலாம் அது இல்லாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க இப்போ அரிசி போட்டுக்கலாம் நல்லா கழுவிடணும் பாருங்கள் கழுவு அந்த சுத்தமாக அந்த அழுக்கு தண்ணியே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான உப்பும் சேர்த்துடலாம் உப்பு போட்டு நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ ரைஸ் வந்து வேக வச்சாச்சு இது நல்லா கொதித்து வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அப்புறம் ரெண்டு வரமிளகாய் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்திருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி அதையும் இது கூடவே சேர்த்துடலாம் இதை அரைச்சிடலாம் நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரசத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் கரைச்சி எடுத்துடலாம் புளியை கரைச்சி சக்கை எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ரசத்துக்கு அரைச்சோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துடலாம் ரசத்துக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோதான் ரசத்துக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது இதில் கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டுடலாம் லாஸ்ட்டில் நம்ம தாளித்து ஊற்றுறப்போ வந்து புளிப்பு உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக ரசத்துக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது நீ தாளித்து ஊற்றுறது மட்டும்தான் ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ரசம் தாளித்து ஊற்றலாம் இப்போ வந்து ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம கரைச்சி வச்சோலையா ரசம் அதே இதில் சேர்த்துடலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளிப்பு உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அளவுக்கு அதிகமாகவும் புளிப்பே இல்லாத அளவுக்குலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாவது ரசத்தில் புளிப்பு இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது நல்லா பொங்கி ஒரு கொதி வரும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு வர வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இப்போ இதை இறக்கிடலாம் இறக்கி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா அரிசி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் நல்லாவே வெந்திருக்குது நல்லா தெரியுது சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் போதும் இந்த இதுக்கு மேலே வெந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும் அதனால் இந்தளவுக்கு வெந்தது போதும் நம்ம வடிச்சிடலாம்
இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை வடிச்சிடலாம். நான் வந்து பாத்திரம்லாம் வச்சு இப்படி வடிக்கலை. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருக்கு இல்லையா, அதில் தான் நான் வந்து ரைஸ் வந்து இந்த மாதிரி கம்மியாக தான் நம்ம செய்கிறோம். அதனால் இதில் நான் வடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், ஏன்னா தண்ணியெல்லாம் வெளியில் கொட்டிடும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ரைஸை இது எடுத்து இதில் ஊற்றிட்டோம்னா நம்ம தனியாக ரைஸ் எடுத்துடலாம். பாருங்கள் தண்ணி சூப்பராக வடிஞ்சிருச்சு. செகண்டில் வேலை முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இல்லைன்னா நம்ம இது வந்து பாத்திரத்தில் வச்சு வடித்து அந்த கையிலலாம் சூடு தாங்காது நமக்கு வடிக்கிறப்போ. அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சோறு வடிக்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இது இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே சாதம் வந்து வடித்து தான் சாப்பிட்றாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சோறு வடிக்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப கஷ்டமே இல்லாமல் நம்ம வந்து வடித்து எடுத்தாச்சு. அதே போல் புதுசாக சமைக்கிற பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி வடித்து பழகுனவங்களுக்கு ஈஸியாக தெரியும் அந்த கையில் சூடெல்லாம் தாங்க முடியும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு அந்த சூடெல்லாம் தாங்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஈஸியான முறையில் வடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து பார்க்கலாம். நல்லா ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு அதுங்களையும். பார்த்தீங்களா தண்ணி வந்து கரெக்டாக கம்மியாக தான் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு இருந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. காயெல்லாம் சேர்த்தே தான் இது வந்து மசியும். அதனால் ஒன்றும் இல்லை, நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கரண்டி வச்சு மசிச்சு விட்டாச்சு. இப்போ தாளித்து விட்ருவோம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து சின்ன வெங்காயம், ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை இது போல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பருப்புலாம் வேக வச்சோம் இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த தண்ணி லைட்டாக வத்தட்டும், அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் போதும். பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு அந்த இருக்கிற தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. எதுக்காக அந்த தாளித்தது அந்த பருப்பு அந்த காயெல்லாம் சேர்த்து நல்லா அந்த கலந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சோம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. இப்போ இறக்கிக்கலாம். இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக அப்பளம் வேணால் கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிக்கலாம், இல்லைனா முட்டை பொரிச்சிக்கலாம், இது உங்கள் விருப்பம். நான் வந்து அப்பளம் தான் பொரிக்க போகிறேன். அப்பளம் பொரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அப்பளம்னா இந்த மாதிரி அப்பளம் தான் பொரிக்க போகிறேன். இந்த கோயம்புத்தூர் சைடு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் குடலுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கே நம்ம பொரிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ குடல் பொரிச்சுக்கலாம். குடல் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு, ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாதமும் வச்சு எடுத்துட்டோம், அதே போல் அந்த கடலைப்பருப்பு தொக்கும் செஞ்சாச்சு, அதே போல் ரசமும் பண்ணியாச்சு. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் மெனு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த குடலுக்கு பதில் நீங்கள் அப்பளம் பொரிச்சிக்கலாம், இல்லை முட்டை பொரிக்கிறதுனாலும் பொரிச்சிக்கலாம், இல்லை இந்த கூட்டோடையே நமக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் முடிச்சுக்கலாம். அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ மாற்றி வச்சுட்டு நம்ம பரிமாறிடலாம். ரேசன் அரிசியில் சாதம், கடலைப்பருப்பு, அவரைக்காய் தொக்கு, அப்புறம் ரசம், அப்புறம் குடல், இல்லைன்னா அப்பளம். நம்ம ஊரில் என்னென்ன பேர் சொல்லுவாங்களோ அதை பொறுத்து நம்ம பேர் வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் இது போல் அவரைக்காயும் கடலைப்பருப்பும் போட்டு பண்ணுங்கள். கடலைப்பருப்பு கூட அவரைக்காய் மட்டும் இல்லை, வெண்டைக்காயும் போட்டு பண்ணலாம். அதே போல் நம்ம கத்தரிக்காய் இந்த மாதிரி எந்த காய் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த காயில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இந்த காய் தான் குறிப்பிட்ட ஒரு காய் தான் போடணும் அப்படின்னு இல்லை. வீட்டில் ஏதாவது ஒரு காய் இருக்குள்ளையோ அந்த காய் கூட இதை போட்டு நீங்கள் பண்ணலாம். ஏன் பாவக்காய் கூட இந்த மாதிரி பருப்பு போட்டு பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ரசம் வச்சுருக்கேன். அதே போல் நம்ம ரைஸ் வந்து ரேசன் அரிசிக்கு பதில் நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு பண்ணுவோம் அந்த அரிசியை கூட இதே மெத்தடில் நீங்கள் வேக வச்சு வடிச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைனா குக்கரில் வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. அதே போல் இந்த அப்பளம், இந்த அப்பளத்துக்கு பதில் நம்ம பெரிய அப்பளமாக இருக்குது பார்த்திங்களா ரவுண்டாக, அதையும் கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். இல்லைனா முட்டை பொரிச்சிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எது விருப்பமோ அதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது நம்ம வீட்டில் பண்ணியிருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு காட்டினேன். அவ்வளோதான். இதே போல் ஒரு லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ரெசிபினே சொல்லலாம். என்னென்னா பச்சை மொச்சையில் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் தான் இன்றைக்கி நம்ம குழம்பு பண்ண போகிறோம். பச்சை மொச்சையும் கத்திரிக்காயும் சேர்த்து போட்டு தான் இன்றைக்கி ஒரு காரக்குழம்பு பண்ண போகிறோம். அப்புறம் வந்து கீரை பொரியல் பண்ண போகிறோம். எப்பையும் போல் அரிசியும் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. முதல்ல வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு சப்பாத்தி குருமா வீடியோவில் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர், எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். அதே போல் நீங்களும் நம்ம கிச்சனில் வந்து சமைக்கிறதுக்கு நானும் ஆசைப்பட்றேன். நானே இதை யோசித்தேன், நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம கிச்சனுக்கு வர வச்சு சமைக்க வைக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் யோசிச்சிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சுட்டு உங்கள் எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம கிச்சனில் சமைக்க வைக்கிறேன். சீக்கிரமாக அது நடக்கும். அதே போல் உங்கள் வீட்டுக்கும் நான் வந்து சமைக்கிறதுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுறேன். இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னோடய நம்பர்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சீக்கிரமாக இதுக்கான ஒரு நான் ஒரு முயற்சியை சீக்கிரமாக எடுக்கிறேன், நீங்களும் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம கிச்சனில் வந்து சமைக்கிறதுக்கு விரும்புகிறவங்களும் சரி, நான் வந்து உங்கள் கிச்சனில் சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களும் சரி, கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது அதை வச்சும் நம்ம ஒரு சில முடிவுகளும் எடுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம எப்போயுமே கார குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் அதிகம் போட்டு தாளிப்போம். சாம்பார், பருப்பு, கீரை இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நம்ம கடுகு வந்து யூஸ் பண்ணுவோம். காரக்குழம்பு அப்படின்னு எடுத்துட்டாலே வெந்தயம் போட்டால் மனம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம், கருவேப்பில, ஒரு பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 பூண்டுப்பல். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி, இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மொச்சைக்காய் வந்து போட்டுக்கிறலாம். நான் வந்து இந்த கிண்ணத்தில் 3/4 கிண்ணம் அளவுக்கு பச்சை மொச்சைப்பயிறு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அப்புறமா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், இது போல் 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை சேர்த்துடலாம். 1/4 கிலோ மொச்சைக்காய் வாங்கினதில் இந்த அளவுக்கு பயிர் வந்தது, அதையே சேர்த்துக்கிறேன். அடுத்து கத்திரிக்காய். இப்போ குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1, 2, 3, 4 இதில் 5 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, பத்தலைனா நம்ம கடைசியில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுடலாம். ஒரு 1-2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசால் போட்டு கலந்து விட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துருவோம். நம்ம இதில் தேங்காயெல்லாம் சேர்த்துக்க தேவையில்லை, வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு வந்து போட்டிருக்கோம் காய் வதக்கிறப்ப. பத்தலைனா நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். காய் பயிரில் வேகிறதுக்கு அந்த உப்பு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்ப்போம் பயிர் எவ்வளோ நேரத்தில் வேகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வேகட்டும், கரெக்டாக எவ்வளோ நேரம் ஆகுது பயிர் வேகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த குழம்பு வெந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதே போல் குழம்புத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம செரின்ஸ் கிச்சனில் வந்து குழம்புத்தூள் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற குழம்புத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் 2 மட்டும் நீங்கள் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஒரு ஃபேமிலி, ஒரு 4-5 பேர் சாப்பிடக்கூடிய ஃபேமிலிக்கு அது மாதிரி கரெக்டாக இருக்கும். அந்தளவு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு வேகட்டும். 10 நிமிஷம் நான் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடியே நம்ம எப்பயுமே குழம்பு வேக வச்சுட்டு அப்படியே விட்டுற மாட்டோம் இல்லையா, அப்பப்போ எடுத்தும் பார்ப்போம் இல்லையா. அப்படி எடுத்து பார்க்குறப்போ நமக்கு பயிர் வெந்துருச்சு, குழம்பு வந்து நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இது வேகட்டும். குழம்பு வேகிறதுக்குள்ளே நம்ம சாப்பாடு வந்து இன்னொரு அடுப்பில் வச்சு விட்றலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம எண்ணெய் அரிசி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்க கவுண்டம்பாளையத்தில் தான் அரிசி வாங்குகிறோம். நாங்கள் கவுண்டம்பாளையத்தில் இருக்கிறப்பருந்தே அங்கே தான் அரிசி வாங்குகிறோம். நல்லா செட் ஆயிடுச்சு அந்த கடையில். ஏன்னா நான் அந்த ஒரே அரிசி தான் வாங்கிட்டுருக்கோம். லங்கர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி 1350 ரூபா அந்த விலை, அந்த அரிசியோட விலை. அதுதான் நாங்கள் வாங்குகிறோம் எப்போவுமேவும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயுமே இந்த அரிசி தான் வாங்கிட்டுருக்கோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த அரிசி கிடைக்காது. அப்புறமா பார்த்திங்கன்னா வேறு அரிசி வாங்கி செஞ்சோம்னா, புதுசாக ஒரு அரிசி வாங்கி செஞ்சோம்னா அந்த அரிசி வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இது ஒன்றே வாங்கி பழகிட்டதுனால இதையே தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி பிராண்டு கிடைக்குமா அப்படின்றது தெரியல. இது என்ன ராஜபோகம் லங்கர் கோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த அரிசியோட பேர் அந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறப்பெல்லாம் அந்த அரிசியை தான் மாதம் மாதம் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க மாமா. அதுதான் எல்லா நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுதான், நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்க, என்ன பேர் அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் சொன்னேன். இப்போ வந்து தேவையான உப்பு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து குழம்பு வந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட வெந்திட்டு இருக்கு. நான் 10 நிமிஷத்துல எடுத்து பார்த்தேன். ஆனா அது கொஞ்சம் லைட்டா வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னொரு 5 நிமிஷம் விடலாம் அப்படினு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா பயறு வந்து நல்லா வெந்திருச்சு. பாருங்க நல்ல மாவு போல வெந்திருச்சு. இப்போ இதல புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புளி ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. புளி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு பத்தலைனா நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய் வேக வைக்கிறப்ப மட்டும்தான் தாளிக்கிறப்ப வதக்கறப்ப உப்பு சேர்த்தோம். குழம்பலாம் செஞ்சு முடிக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கல. பத்தலைனா நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல கரெக்டா இருக்குனா விட்டறலாம் அவ்வளவுதான். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வேகட்டும். அதுக்கு அப்புறமா இறக்கிக்கலாம். குழம்பு இப்ப புளி ஊத்துனதுக்கு அப்புறம் வேக வச்சு 3 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்திருக்கு. குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி சேர்ந்து வந்து நல்ல அந்த பயறும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா. இப்ப குழம்பை இறக்கிடலாம். குழம்பை இறக்கி வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணிக்கலாம். கீரை பொரியல் பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சிருக்கேன். கீரை பொரியல் பண்றதுக்கு எண்ணெய் ஊத்திடலாம். நீங்கள் கீரை பொரியல் பண்ணுறதுக்கு இந்த நார்மலாக ரீஃபைண்ட் ஆயிலு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதெல்லாம் ஊற்றுறதுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் கீரை பொரியல். நான் ஊற்றலை, இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்கிறேன். நான் வந்து கீரை வந்து 2 கட்டு கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுக்குட்டி கீரையை வந்து கொஞ்சம் இலை வந்து நீள நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தண்டோட எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கட்டு கீரை அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால் 2 கட்டு கீரை எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் கீரைனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கீரை பொரியல் கீரை கடையல் அப்படிங்கிறப்போ எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கீரை வந்து எப்பயுமே அதிகமாக தான் செய்வேன் நான். சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/3 வரமிளகாய், 1 பெரிய வெங்காயம். நான் வந்து பெரிய பாத்திரமாக வச்சுருக்கேன். ஏன்னா கீரை வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் வெளியில் விழுகக்கூடாது அப்படின்றதுக்காக பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். ஆனாலும் கீரை வெந்து வதங்குறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக ஆயிரும். வெங்காயத்தை வதக்கிடலாம். ரொம்ப கருகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குனா போதும். இப்போ இதில் கீரை சேர்த்துருவோம். கீரையில் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா கீரையை கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரையில் அதிக தண்ணி விட்டு வேகும், அதனால் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கீரைக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். லைட்டாக 2 தடவை இப்படி வதக்கினாலே போதும், அந்த கீரை வந்து கொஞ்சமாயிரும். கீரை பாருங்கள் 1-2 நிமிஷம் தான் வதக்குனேன், அதுங்குள்ளே இவ்வளோ கொஞ்சமாக இருச்சுன்னு பாருங்கள். 2 கட்டு கீரை மாதிரியாக இருக்குது, இவ்வளோண்டாக இருக்குது. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கீரை வேகிறதுக்குலாம் அதிகமாக தண்ணி தேவைப்படாது பார்த்திங்களா. 1 செகண்டில் வெந்துடும் கீரை. இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வர்ற 1/4 கிளாஸ் தண்ணிக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு இதை குடிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பு குடிக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சுக்குட்டி கீரை இல்லை மற்ற எந்த கீரை நீங்கள் பொரியல் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா அதிகமாக தண்ணி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த தண்ணியை எடுத்து அப்படியே கொஞ்சம் ஆற வச்சு குடிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டேன், கொஞ்சம் ஆறட்டும், கொஞ்சம் குடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறி இருக்குது, கொஞ்சம் குடிக்கலாம். சுக்குட்டி கீரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் அது குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாய்ப்புண்ணு வயிற்றில் குடல் புண்ணு எல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்களா, இந்த மாதிரி கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்றது நல்லது. அதே போல் அந்த தண்ணியை வீணாக்காமல் அதிகமாக தண்ணி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 1/2 டம்ளருக்கு எடுத்து நீங்கள் இதை குடிச்சிருங்க. சமையல் பண்ணுறப்ப கிச்சனில் நின்றுட்டு சமைக்கிற நேரத்தில் இதை எடுத்து நீங்கள் வாட்டி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா சூப் குடித்த மாதிரி ஆயிரும். சுட்டு வச்சு கீரையில் நல்லா தண்ணி வத்திருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல், நம்ம கையில் 1 கையளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். சூப்பரான 1 கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு, இப்போ இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம ரசம் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் பண்ணுறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை தட்டிட்டு பூண்டு தட்டிக்கலாம். மிளகு ஜீரகம் தட்டிட்டு 1/4 பூண்டுப்பல் சேர்த்து அதையும் தட்டிடலாம். ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சிக்கலாம். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதையே கரைச்சிடலாம். புளியை கரைச்சி சக்கையை எடுத்தாச்சு. ஒரே 1 தக்காளி, சின்ன தக்காளியாக 1 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் கரைச்சிடலாம். தக்காளியும் புளியும் கரைச்சாச்சு. தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். புளிப்பு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கும் தட்டி எடுத்தாச்சு, புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்துகிட்டோம். இப்போ ரசத்துக்கு தாளித்து விட்டுறலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு 1 பாத்திரம் வச்சுக்கலாம்.
வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். அடுத்து நம்ம ரசத்துக்கு தட்டணும் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம் எண்ணெயில். இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சோலையும் அதை சேர்த்துடலாம். புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறதுனா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை, தேவையான உப்பு. ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி வரட்டும், இறக்கிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசமும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ லஞ்சு மெனு ஃபுல்லுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாப்பாடும் பண்ணியாச்சு, கீரை பொரியலும் வச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு, ரசமும் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பரிமாறிக்கலாம். முன்னாடியே நம்ம வந்து சாதம் வச்சிட்டதுனால ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ நம்ம சாதம் வந்து பரிமாறிக்கலாம். சாதம் சுக்குட்டிக்கீரை பொரியல். சுக்குட்டிக்கீரைன்னா மணத்தக்காளி கீரை பொரியல், பச்சை மொச்சப்பேறு, குழம்பு, ரசம். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. அருமையான பச்சை மொச்சை குழம்பு. இது கூட நீங்கள் கருவாடு சேர்க்குறதுனா கூட கருவாடு சேர்க்கலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும் கருவாடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இல்லை சிலருக்கு வந்து கருவாடு பிடிக்கும், சிலருக்கு வந்து கருவாடு பிடிக்காது இல்லையா, அதனால் உங்கள் விருப்பப்படி இதில் கருவாடு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. அதே போல் கீரை பொரியல், ரசம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.